இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கு விசாரிச்ச முன்னாள் சிபிஐ அதிகாரியான ரகோத்தமன் கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனடிக்காமல் இறந்து போயிருக்காரு அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ரகோத்தமன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்துல முதுகலை பட்டம் பெற்றவரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்த போதே அண்ணாமலை நியூஸ் அப்படிங்கிற வார இதழில் ஆசிரியராக வேலை செஞ்சிருக்காரு சிபிஐல அவர் சப் இன்ஸ்பெக்டராக சேர்ந்து அவர் தேசிய போலீஸ் அகாடமிலையும் ஒரு வருஷம் பயிற்சி எடுத்திருக்காரு இந்தியாவின் பல்வேறு திட்டங்களில் பணியாற்றின அவரு ஊழல் தடுப்பு பொருளாதார குற்றங்கள் வங்கி மற்றும் பாதுகாப்பு மோசடி செல் மற்றும் சிறப்பு குற்றங்கள்ல சிபிஐ யுடைய முக்கியமான மற்றும் குறிப்பிடத்தக்க வழக்குகளை கையாண்டுக்காரு குறிப்பா ராஜீவ் காந்தி படுகொலை வழக்க தீவிரமா விசாரிச்சதோட அது பத்தி ராஜீவ் கொலை வழக்கு மர்மம் விலகும் நேரம் அப்படிங்கிற தலைப்புல புத்தகமாவும் எழுதியிருக்காரு அண்ட் இவருக்கும் நம்ம நியூஸ் கிளிக்கும் நெருங்கி தொடர்பு இருக்கு விவாத பொருளா மாறி இருக்கக்கூடிய பல விஷயங்களை உள்ளார்ந்து கவனிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணி அதுல இருக்கக்கூடிய உண்மை நிலை என்ன அப்படிங்கறது தெல்ல தெளிவா சொல்றதுல சிறந்த ஒரு நபரா செயல்பட்டு இருந்தாரு அவருடைய மறைவுக்கு நம்ம நியூஸ் கிளிக் சார்பான ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம் அண்ட் கூடுதலா ஒரு சிபிஐயா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அவருடைய ஃபர்ஸ்ட் டே ட்யூட்டி எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்முடைய சேனலுக்கு பிரத்யேகமா அவர் சொல்லிந்தாரு அத அவருடைய நினைவா இப்ப நீங்க பாக்கலாம் இப்போ சிபிஐ ஆக பொறுத்தவரையில் ஒரு எல்லா குற்றத்தையும் விசாரிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷனாக மாற்றிட்டாங்க எல்லா ஃபண்ட்ஸும் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் எந்தெந்த பீனல் ஃபண்ட்ஸ் இருக்குதோ இன்கம் டேக்ஸில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டு இது ஐபிசி மாத்திரம் கிடையாது எல்லா பத்தா ஆக்ட்டு பீஷன் பீனல் செக்ஷன் பூராவுமே இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணலான்ட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்போ ஆகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த அந்த சிபிஐன்ற பேர் வந்தது ஒன் ஃபோர் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ அந்த ஒன் ஃபோர் நைன்ட்டி சிக்ஸ்டி த்ரீல வந்த பிறகு தான் சிபிஐல இந்த நாம வந்து சொன்ன டிஎஸ்பியினுடைய ஹெட் குவார்டர் வந்து லாகூரில் இருந்தது பாகிஸ்தானில் இருந்தது ஆனால் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் இது வந்து டெல்லிக்கு மாற்றினாங்க அந்த ஹெட் குவார்டரை மாற்றி அவர் வந்து டிபி கோஹ்லி அப்படின்னுட்டு ஒரு ஐபி ஆஃபீஸர் இந்தியன் போலீஸ் சர்வே அது பிரிட்டிஷ்காரர் ட்ரெயின்டு ஆஃபீஸர் அவர் தான் அதனுடைய டேரக்டர் அவர் தான் ஃபவுண்டர் டேரெக்டர் அவரை போல் ஒரு விஷன் நான் அவரை நேரம் பார்த்தது கிடையாது பட் டிபி கோஹ்லி அவார்டுன்னு விட்டு எப்படி ஏர் கான்ஃபரன்ஸ் நடக்கும் அதெல்லாம் அவர் தான் வந்து ஒரு பெரிய இந்த ஆர்கனைசேஷனை வந்து உலகத்திலே சிறந்த ஆர்கனைசேஷனாக பண்ணணும் அப்படின்றது நான் நம்ம திறமைசாலி இருக்கிறாங்க நம்ம இந்தியர்கள் நல்ல புத்திசாலிகள் அந்த அந்த காவல்துறை வந்து கெட்ட பேர் எடுத்திருக்குது ஏன்னா பிரிட்டிஷ் சர்வ் பண்ணி சர்வ் பண்ணி அந்த பிரிட்டிஷ் மென்டாலிட்டி வந்துடுது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த இது ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவர் ஆரம்பித்து என்ன பண்ணார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைரக்ட் சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னாரு சிபிஐக்கு டேரெக்டாக சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்து சப்இன்ஸ்பெக்டர் ஆரம்பித்து ஒரு ஃபர்ஸ்ட் பேச்சில் நீங்கள் ஒன்று ஃபர்ஸ்ட் பேட்சது ஜீரோ பேட்சுன்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த ஜீரோ பேட்சில் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த ஒரு எம் தியாகராஜன் விட்டு அவர் தான் வளையமாதேவி சேர்ந்தவர் சவுத்தர்காட் டிஸ்ட்ரிக்ட் அந்த காலத்தில் அவர் வேறு என்ன நீங்கள் வாடப்பாடி ராமூர்த்தியோடைய சம்மந்தி அந்த ஆஃபீஸர் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இருந்து போய் ஜாயின் பண்ணவர் அதுக்கு அடுத்தது நான் தான் ஆறாவது பேட்ச் நாங்கள் சிக்ஸ்த்து பேட்சில் நாங்கள் ரெண்டு பேர் தான் தமிழன் நானும் இன்னொருத்தர் கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு நான் அவர் வந்தார் அவர் பாதியிலையும் போயிட்டார் நான் ஆறாவது பேட்சில் கண்டினியூ பண்ணேன் எனக்கு ஒரு ஃபீலிங் என்னென்னா ஒரு காலேஜில் படிக்கிறாப்பிலே இருந்தது நம்ம காலேஜில் விட ஒரு வாழ்த்தளம் பண்ணுவோம் அந்த வாழ்த்தளம் இல்லாமல் ஒரு டிசிப்ளின்டு கல்யா காலே காலேஜ் மாதிரி எனக்கு இருந்தது இந்த மவுண்ட் ஆபு வந்து ட்ரைனிங் ஆகப்பட்டது ஒரு மலைப்பிரதேசம் வந்து அது ஜஸ்ட் லைக் ஏற்காடு மாதிரி இருக்கும் ஹைட்டு ஆனால் ராஜஸ்தானில் டிசம்பரில் பைட்டிங் கோல்டுன்னு சொல்லுவோம் பைட்டிங் கோல்டுனா உங்களுக்கு நிகத்த பிடிங்கிடும் புடிங்கிடும் அப்படியே அவ்வளவு கோல்டு நான் எல்லாம் கவஸ்தப்பட்டு போயிட்டேன் அது காலையில் என்ன பண்ணுவோம் ஒரு ஜெர்சி மாத்தம்னா அலோவ் பண்ணுவான் அந்த ஜெர்சியை ஃபுல்லாக நாங்கள் இழுத்து போட்டுட்டு போனால் அவன் அடிச்சுடுவான் தூக்க முடியுவான் அப்புறம் இன்னொரு அதிசயம் நாங்கள் என்னன்னா எவ்ரி தேர்ட் டே பார் வந்துடுவோம் எவ்ரி தேர்ட் டே அதுக்குள்ள மனம் வளர்ந்துடும் எப்படி தேர்ட் டே வந்து இருக்கிறத இது மிஷினை போட்டு எடுப்பான் நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் கொஞ்சம் எங்கள் பேட்ச் கொஞ்சம் வைப்ரண்ட் பேட்ச் தான் என்ன பண்ணோம் ஒரு பத்து பேர் எதுக்குடா இவன் வந்து டே சாயங்காலம் வருவான் ஏழு மணி எட்டு மணிக்கு வருவோம் அப்புறம் நாங்கள் குளிக்கணும் அதனால் இவன் மொட்டை அடிச்சி விட்றான் அப்படின்னு அடிச்சிட்டோம் எதுக்கு நாங்கள் டெய்லி வந்துட்டு இருக்கிறோம் ஒன்னே மொட்டையாடிடான் அடித்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒருத்தையாவது வந்து அடிப்பா அப்படின்னு அடிச்சுட்டு மறுநாள் போய் நாங்கள் பராய்டில் நிற்கிறோம் சிடிஐ சீஃப் ட்ரில் இன்ஸ்பெக்டர் குக்கர் தீண்டு போயிருவான் மலபார ஸ்பெஷல் போலீஸ் அவன் தான் பிஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் விரல அவுட் ஆட்டிடுவான் அதெல்லாம் அப்போ போல் ஒரு மலபார ஸ்பெஷல் போலீஸ் தான் அந்த சிடிஐன்றதுனால ஜெய ஜாண்டி ஃபிகரு இங்கிலீஷ் நல்லா பேசுவான் பச்சையவாதத்தில் திட்டுவோம் இங்கிலீஷில் அப்படி வந்து பார்த்தான் எங்களை இந்த சிபிஐ இந்த கேடக்டர்ன்னு சொல்லுவாங்களே அவங்கள ஐபிஎஸ் ப்ரொபாஷன் சொல்லுவாங்க அவங்க பேட்ச் நிற்கும் நாங்கள் அடுத்தாப்பில் ஒரு இருபத்தோரு பேர் நாங்கள் பார்த்தா எல்லாம் பால்டு ஹெட்டும் பட் இன்னும் நல்லா உடனே என்ன பண்ணால் ஆல் த பால்டல்டு ஃபலோஸ் பால் அவுட் அப்படின்னா மொட்டை இடத்துலனு சொல்லல பால்டு ஹெட் வாங்குடா வெளியில் அப்படின்னா வாங்க வெளியும் வெள்ளம் வந்து எங்களை தனியாக பிரிச்சுட்டான் சில பேர் அடிக்கலாம் ஒரு பதினோரு பேர் அடிக்கலாம் விட்டான் எங்களை பத்து பத்து பேரை இருந்துச்சுட்டு உடனே என்ன பண்ணால் அவங்க கூப்பிட்டாங்க ஒரு ச ஒரு பள்ளி அந்த அவனுடைய அசிஸ்டண்ட் அந்த பார்பரை போய் கூப்பிட்டு கூட அப்படின்னா அந்த பார்பரை போய் கூப்பிட்டு வந்துட்டானுங்க இது மொட்டை அடித்த பார்பரை அவனை போய் கூப்பிட்டு வந்துட்டானுங்க கூப்பிட்டு வந்து இந்த ட்ரே இந்த இன்னைக்கு பூவாகவே காலையிலருந்து சாயங்காலம் வரைக்கும் ரைஃபிளை தூக்கிட்டு நீ மாட்டுக்கு சுற்றி ரவுண்ட் அடிக்கு அப்படின்ட்டான் புரியலைங்க நாங்கள் பத்து பேரும் தூக்கிக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த பார்பரும் தூக்கிக்கிட்டு அடிக்கிறா ஹிந்தியில் பேசுகிறான் யா சார் ஏ வேலையை போய்ட்டு போயிட்டுருக்கு நீங்கள் எங்களையும் சேர்த்து வச்சுட்டு அடிக்கிறீங்கள அப்படின்னு அதுலேருந்து நீங்கள் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா எல்லாமே அங்கே ஐபிஎஸ் ஆஃபீஸர் மூலம் சொல்லுவாங்க இங்கே தலை பார்பர் வந்துட்டான்னா தலையை கொடுத்துரு அவன் என்ன பண்ணாலும் பண்ணட்டும் அவன் எது பண்ணாலும் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு இது பல சா ஜாலியான சந்தோஷம் நடக்கும் அப்போ ஒரு ஆஃபீஸர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்னுடைய பேட்ச் கவுண்டர் பேட்ச் அவர் மோகன் பேர் அவர் கேரளா சேர்ந்தவர் அவர் தமிழ்நாட்டில் லயால கலைக்கு படித்தவர் அவங்களுக்கு எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் இந்த குதிரை ஏற்றம் பழக்கம் அது ஹார்ஸ் ட்ரைனிங்னு சொல்லுவா அட்ஸ் பார்ட் ஆஃப் தேர் ட்ரைனிங் சென்டர் எங்களுக்கு அலோவ் பண்ணல அவங்களுக்கு அலோவ் பண்ணாங்க அவர் என்ன பண்ணுவார் ஆசை கண்டாலே அவருக்கு அலர்ஜி ஹார்ஸ் மேலே ஏறினாலே அவருக்கு கீழே உந்துடுவார் அதான் அந்த ட்ரில் ட்ரில் இன்ஸ்பெக்டர் சொன்னார் யோ குதிரை ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஜம்ப் பண்ணுற ஏழையா அப்படின்ட்டுவார் இந்த ஹடில்ஸை போடு இவருத்த ஈரோ ஊந்துருவார் அப்புறம் துப்பாக்கி பயிற்சிக்கு போவார் தான்னா பஞ்சு கிஞ்சி எல்லாத்தையும் வச்சு இங்கே அடிச்சுவாரு அதை பிடிங்கிடுவானுங்க அங்கே போன உடனே இந்த வாட் இஸ் தட் அதெல்லாம் அந்த ட்ரில் விட மாட்டான் ஆம்ஸ் இன்ஸ்பெக்டர் பிடிங்கிடுவான் எல்லாத்தையும் எடுத்து வைடா வச்சு அடி அந்த பின்னாடி எடுத்துன்னா இல்லை சார் இட் வில் ஹிட் மை போன் சார் அப்படினா முடியவே முடியாது அப்புறம் கடைசியில் என்ன பண்ணாங்க உடனே லோக்கல் இது அவுட் அவுட்டோர் இன்ஸ்ட்ரக்டர் இவர் லாயக்கே கிடையாது ஐபிஎஸ் அப்படின்னு எழுதிட்டார் எழுதி டேரக்டருக்கு டப்போ எடுத்து உடனே டேரக்டர் கூப்பிட்டாரு டேரக்டர் பார்த்தாரு பட் இன்டோர் டூரில் பயங்கரம் போ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் பேசுவார் எப்படி வேணால் எந்த லாவை கேட்டாலும் சொல்லுவார் ஆனால் இன்டோரில் எக் எக்ஸலண்ட்டு அவுட்டோரில் ஒரு லெஃப்ட் ரைட்டு கூட போட தெரியாது போல் ஒரு ஆஃபீஸர் என்ன பண்ணார் இவர் வந்து டேரக்டர் கூப்பிட்டார் டேரக்டர் கூப்பிட்டு போல் அங்கே அவர்கிட்ட பேசுனதுலேருந்து அந்த டேரக்டர் பேனர்ஜி ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹிஸ் நேம் இவருடைய இன்டெலிஜென்ஸை பார்த்துட்டு சி ஆஸ் பர் ரூல் ஹி ஹேஸ் டு பாஸ் த பிசிக்கல் எக்ஸாமினேஷன் புரியலைங்களா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணும் அந்த ட்ரைனிங் சென்டரில் அதெல்லாம் அது இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஐபிஎஸ்சில் ஜாயின் பண்ண முடியாது அதுவே கண்டினியூ பண்ண முடியாது இவர் வந்து நான் பார்த்தேன் ஹீ இஸ் எ மென்டலி எம்பவர்டு பர்சன் ஸோ ஐ வாண்ட் அட்லீஸ்ட் ஒன் மென்டலி எம்பவர்டு பர்சன் அதாவது மூல உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸரு இங்கே இந்தியாவில் தேவைப்படுது அப்படின்னா நான் இவனை செலக்ட் பண்ணுறேன் அதனால் இவனை வந்து இதை இவரை வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ்லேருந்து எக்ஸாம்ட்டு கொடுக்கணுன்ட்டு கவர்மெண்ட்டுக்கு எழுதுனாங்க ஹோம் மினிஸ்டருக்கு எழுதி ஹோம் மினிஸ்டர்லேருந்து பர்மிஷன் வந்தது அவர் வந்து எக்ஸாம்ஷன் கொடுத்துட்டாங்க அவர் வந்து ஃபிசிக்கலில் வந்து பாஸ் பண்ணலன்னா கூட அவரை வந்து ஐபிஎஸ்சில் கண்டினியூ பண்ணலான்ட்டு அவருக்கு ஃபார்ச்சுனேட்லி அதான் தான் கடவுள் அவருக்கு அலாட் பண்ண ஸ்டேட் எது தெரியுங்களா அதாவது ஐபிஎஸ் ஆன உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டேட் அலாட் பண்ணுவாங்க இவருக்கு அலாட் பண்ண ஸ்டேட்டை கேட்டிங்கன்னா அதை விட ஆச்சரியப்பட்டு விட்டீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதாவது அங்கே மில்ட்டன்ட்டு துப்பாக்கி அங்கே சொல்கிறதா அங்கே போய் இவருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அலாட்மெண்ட் ஆகி அவர் கடைசியில் இறந்து விட்டார் மதிப்பும் மரியாதையும் ஒரு நல்ல இன்வெஸ்டிகேட்டிங் ஒரு பிரெயின் பவரை வளர்க்கணும் ஒரு பப்ளிக் கோஆப்ரேஷனை டெவலப் பண்ணணும் மக்களோட எப்படி அனுகணும் மக்கள் பிரச்சனை எப்படி அனுபவணும்னு தான் ட்ரைனிங்கில் சொல்லித்தரணும் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸை போட்டு இந்த சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் அடிக்கிறதோடு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அடிக்கிறோம் அதனால தான் அடிக்கிறான் நம்ம வந்து த அவனை குறை சொல்கிறது உங்களுக்கு ரீசனே கிடையாது ஏன்னா அடிக்கிறதுக்கு தான் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க இன்றைக்கி தூத்துக்குடி துப்பாக்கியில் தூக்கி மேலே ஏரியணும்னு சொல்கிறான் ஒரு சார் ஒரு இன்ஸ்பெக்ட் டிஎஸ்பி சுடுவாரா ஒரு எஸ்பி ஏறி சுடுவாரா ஏன்னா அவனுக்கு மேலே ஏறி சொல்ல சொல்லி இங்கே ட்ரைனிங்கில் இருக்குது அவனை துப்பாக்கி சுட சொல்லி ஆனால் துப்பாக்கி சுடுறான் அது எப்போ சொல்லணும் ஏன் சொல்லணும்னு மேலே இருக்கிற அதிகாரி சொல்லி கொடுத்தா தான் அவன் யூஸ் பண்ண மாட்டான் எந்த க்ரவுடு கண்ட்ரோல் போது நம்ம மக்களுக்கு எது வராங்க ஒரு அஜிடேஷனு அவளை போய் நீ துப்பாக்கியில் சுடலாமாடா அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து மோ மேலே தான் சுடணும் அதுதான் சட்டமே எப்பொழுதுமே அவங்கள அவங்கெல்லாம் வந்து துப்பாக்கியோட வரல ஒரு நிராயுத பானியாக வந்து பண்ணுறாங்க நீ மேலே அடித்தாலே ஓடிடுவானுங்க ரெண்டாவது அப்படியும் ஓடலை அப்படின்னா இடுப்புக்கு கீழே அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் எய்ம் பண்ணணும் அதுக்கு அதுக்கு தான் எய்மிங் அதை தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த ட்ரைனிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் ஏறி எல்லா இடத்துலையும் சுடுங்க அதுக்கப்புறம் இன்வெஸ் கமிஷன் வைக்கீங்க அப்புறம் அவனை காப்பாற்றிடுவாங்க இப்படியே போக போகத்தான் நம்ம காவல்துறையினுடைய பேர் வந்து கெட்டுப்போகுது நாங்கள் டெமோக்ரஸிக்கு அகெயின்ஸ்டாக யாருன்னு சொன்னீங்கன்னா ஐ டோன்ட் பிளேம் பொலிட்டிஷியன்ஸ் politician வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரஸன்டேட்டிவ் ஐ டோன்ட் பிளேம் த பொலிட்டீஷியன்ஸ் தே கம்மன் ரூல் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் பட் இந்த பியூரோக்ரஸின்றது தான் எக்ஸிக்யூட்டிவ் தான் எல்லாத்துலேயுமே ஒரு வளைஞ்சி கொடுத்து யார் யாருக்கு வளைஞ்சு கொடுக்கணுமோ கொடுத்து அது இன்ஃபேக்ட்டு இப்போ இருக்கிற ஊ எல்லாத்துக்கும் காரணம் முக்கியமாக வந்து I say democracy போகிறது பியூரோக்ரஸி தான் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து